இன்னைக்கு நம்ம கெப்லர்ஸ் செகண்ட் லா ஆஃப் ஏரியாஸ், அதாவது பரப்பளவுகளின் விதியும் பார்க்க போறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வீடியோ, ஆனால் கொஞ்சம் பெருசா இருந்தாலும் தயவுசெய்து முழுமையா பாருங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த முதல் விதியில பாத்தீங்கன்னா, நாம கிரகம் சுத்தி வர பாதையில ரெண்டு பொசிஷன் பார்த்தோம், ரெண்டு நிலை. என்னன்னா, அப்போஜி, கிரகம் வந்து சூரியன் விட்டு தள்ளி நிற்கும் போது, பெரிஜி, கிரகமானது சூரியனுக்கு அருகாமையில் இருக்கும் போது. இல்லையா, இப்ப என்ன பண்ணுங்க, சூரியன் F1 ஒரு நிலையான புள்ளியில இருக்கு. இப்ப கிரகம் வந்து பெரிஜி பொசிஷன்ல இருக்கு, அதாவது சூரியனுக்கு அருகாமையில். இப்போ இந்த கிரகம் வந்து நகர்ந்து போகும்போது அது வந்து A புள்ளியில இருந்து ஆரம்பிச்சு B புள்ளிக்கு நகர ஆரம்பிக்கிறது. ஓகேவா, அப்போ இந்த A B சூரியனுடைய பொசிஷன் F1 இதை ஜாயின் பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும், அது முக்கோணம். இல்லையா, அந்த முக்கோணம் வந்து ஒரு சிறிய முக்கோணமாக இருந்தாலும் பிராடாக இருக்கும், பரந்து இருக்கும். சரி, இன்னொரு விஷயம்லாம் கவனிச்சிங்கன்னா, A to B அந்த கிரகமானது நகரும் போது வேகமாக நகருமா இல்லை மெதுவாக நகர இருக்குமா பார்த்தீங்கன்னா, கட்டாயமாக வேகமாக நகர்ந்துருக்கும். ஏன்னா சூரியனுக்கு அருகாமையில் இருக்கனால சூரியனுடைய ஈர்ப்பு விசையிலேருந்து எஸ்கேப் ஆகணுன்றதுக்காக அந்த கிரகமானது A to B நகரும் போது ரொம்ப வேகமாக நகர்ந்து போயிருக்கும். அதனாலதான் அங்க கிடைச்ச ஏரியா, அந்த ஏரியாவை நான் A1 எடுத்துக்கிறேன், அந்த ஏரியா வந்து அந்த ட்ரையாங்குலர் ஏரியா, முக்கோண பரப்பளவு இருக்கு இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிராடா இருக்கும். சரி, இப்ப இந்த கிரகமானது இங்க அப்போஜி பொசிஷனுக்கு போயிடுச்சு, தூரம். அங்க ரெண்டு புள்ளி எடுத்துப்போம், C D. சில இருந்து கிரகம் D போகுது. சரி, போகும்போது அப்போ C D அந்த சூரியனுடைய நிலையான புள்ளி F1 இதை ஜாயின் பண்ணும்போது அங்கே ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். அது இந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நீண்டு குறுகளாக கிடைக்கும் இல்லையா. அந்த ட்ரையாங்கிளை, அந்த பரப்பளவை A2 எடுத்துப்போம். சரி, இங்கே ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், என்னன்னா A2B அந்த கிரகம் போகும்போது எவ்வளோ டைம் எடுக்குதுன்னா ஒரு 5 எடுத்துப்போம். அதே நேரம் தான் C2D கிரகமானது நகரும் போதும் எடுத்துக்குது, டைம் மாறலை. சரியா, ஆனால் இந்த ஏரியா A1 ஆனது கொஞ்சம் ப்ராடாக இருக்குது, அங்கே ஏரியா வந்து பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா குறுகளாக நீண்டு இருக்கு. அப்போ இந்த ஏரியா A1 ஏரியா A2 சமமாக இருக்க வாய்ப்பு இருக்கா, கெப்லர்னா சொன்னால் தெரியுமா, ஆக்சுவலாக இந்த ரெண்டு ஏரியாவும் சம அளவில் இருக்குங்கிறது தான் லா ஆஃப் ஏரியாஸ், பரப்பளவுகளின் விதி அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இல்லை, அதுவரை டிரைவ்லாம் பண்ணி போட்டிருப்பார், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.